Hello guys, welcome back. அப்ப இந்த வீடியோ வந்து மார்ச் அப்டேட் தான். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்போ காய் ஸோ பிப்ரவரி கடைசியில் ஃபெப் அப்டேட் போட்டிருந்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃபார்மில் எதுவுமே பார்க்கல. இது நம்ம போன கிளச்சில் ஸ்டாக் பண்ண பேர்ட்ஸ். ஸோ அந்த பைட்ஸ் அப்படிப்பட்ட பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஸ்பிளிட்ஸும் பைட்ஸும் இருக்கும். ஸோ இது ஒரு லூட்டின ஃபியூச்சரும் ஸ்பிளிட்டும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் டிசி பார்பிளும் அப்புறம் ஒரு ஸ்டேபிள் பைடு அப்படி கொஞ்சம் பேர்ட்ஸ் போன கிளச்சில் ஸ்டாக் பண்ண பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ காய்ஸ் கொன்யூஸில் வேறு எதுலேயுமே அப்டேட் இல்லை. ஸோ ப்ளூ பைன் ஆப்பிள் மட்டும் திருப்பியாக நடத்து கிளே பண்ணியிருக்கு. ஸோ 2 egg கிளே பண்ணியிருக்கு. ஸோ இப்போ தான் 2 egg கிளே பண்ணி வச்சுருக்கு. ஸோ டிஸ்டர்ப் பண்ணானா. ஸோ காய்ஸ் அப்போ வேறு கொன்யூஸ் எதுலேயுமே இல்லை, எல்லாமே நெஸ்டிங் பண்ணியிருக்கு. ஆனால் எதுலேயுமே 6 egg எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ ப்ளூ பைன் ஆப்பிள் மட்டும் இப்போ அடுத்து போட்டிருக்கு. ஸோ இந்த கொன்யூருக்கு இதில் பாக்ஸ் வச்சு கொடுத்தேன், அவங்க பாக்ஸுக்குள்ளே பெருசாக ஏற ஒன்றும் இல்லை. காய்ஸ் அப்போ ஆஃப்ரிக்கன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ் நான் எதிர்பார்த்தது தான். ஸோ சம்மரில் வந்து பெரிய அளவில் எக்ஸ் பொறிக்காது. ஸோ அதே கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. நிறைய பேர் ஸ்ப்ளிட் பண்ணி மாற்றினதுனால கொஞ்சம் பேர்ஸ் தான் எக் லே பண்ணிச்சு. ஸோ எக் லே பண்ணதுலேயுமே எல்லா சிக்ஸ் எல்லாம் பொறிக்கலாம். ஜஸ்ட் 1 or 2 chicks மட்டும் தான் பொறிச்சிருக்கு. ஸோ ரொம்ப கம்மி. ஸோ அட்டர் ஃப்ளாப்னே சொல்லலாம் சம்மர் கழிச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பீச் பேர். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பீச் எக் லே பண்ணி. ஸோ ஒயிலட் பீச்சும் ஒரு க்ரீன் பைடும். ஸோ அது அதுவாக பாண்டாயி, அதுவாக பேர் ஆனது. ஸோ காய்ஸ் அந்த பேர்லேருந்து இந்த ஒரு சிக்கு தான். ஸோ ஆனால் 4 egg லே பண்ணிச்சு. ஆனால் இந்த ஒரு சிக்கு தான். ஸோ சின்ன சிக்கு, வேறு எதுவுமே பொறிக்கலை, வேறு எந்த எக்குமே பொறிக்கலை. இந்த ஒரு எக்கு மட்டும் தான் பொறிச்சிச்சு. வேறு எல்லாத்துலேயும் ஒரு 2 egg போல் கரு வச்சு 4 egg லே பண்ணிச்சு. 1 egg கரு வைக்கலை. ஸோ இது ஒன்று பொறிச்சிச்சு. இன்னும் 2 egg வந்து எக்கு கரு வச்சிச்சு, ஆனால் எக்கு பொறிக்கலை. ஸோ இந்த சிக்குள்ளே வச்சிடலாம். ஸோ கைஸ் அப்புறம் இதில் மட்டும் முன்னாடியே இருக்கிற ஸ்பிளிட்டு. ஸோ இதுலேருந்து எப்போவுமே சிக்ஸ் எல்லாமே பொறிச்சிடும் மேக்ஸிமம். ஆனால் இந்த தடவை இந்த பேர்லேயும் ஒரே ஒரு சிக்கு தான் பொறிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு எக் எல்லாமே எதுவுமே பொறிக்கல, எல்லாமே பொறிக்கிறதுனால ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஒரு சிக்கு தான் இந்த தடவை பொறிச்சிருக்கு, வேறு எதுவுமே பொறிக்கல. கைஸ் அடுத்து ஆலிவ் இன்டூ க்ரீன் மாஸ்க்கு. ஸோ ஆலிவ் மாஸ் இன்டூ க்ரீன் மாஸ்க். ஸோ இதுவும் எல்லா தடவையுமே நல்லா பொறிக்கும். ஸோ இதில் இந்த மாவு மாஸ்க்குலாம் வரும். ஆனால் இந்த தடவை இது கூட எக்ஸுமே எதுவுமே பொறிக்கல, எல்லா எக்ஸுமே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இதுலேயும் 3 egg கிட்ட ஏதோ கரு வச்சுருந்துச்சு, கரு வச்சு. ஸோ க்ரோத் இருக்குது, ஏன்னா எக் இன்னுமே வெயிட் இருக்குது. ஸோ க்ரோத் ஆகி டெத் ஆகிருக்கும் தான் நினைக்கிறேன் செல்லுக்குள்ளே. ஸோ எக்குள்ளேயே டெத் ஆகிருக்கும். ஸோ ஆனால் நல்ல க்ரோத் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு கரு வச்சுருக்கான்னு செக் பண்ணும்போது எல்லா எக்லேயுமே கரு வச்சுருந்துச்சு. ஸோ கைஸ் அடுத்து இந்த க்ரீன் மாஸ்க் அண்ட் மாவு மாஸ்க் பேர். ஸோ இது ஃபர்ஸ்ட் நமக்கு நல்ல சிக் தந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்தது இது போன கிளச்சில் வந்து எந்த எக்குமே கரு வைக்கலை. ஸோ ரீசன் என்னன்னு தெரில, ஃபீமேல் தானாக எக்லே பண்ணுதா பேராகாமல் எக்லே பண்ணுதான்னு தெரில. ஸோ இன்னொரு கிளச் பார்க்கணும், அகெயின் கரு வைக்கலைன்னா ஏதாவது ட்ரை பண்ணணும், வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த பேர்ட்ஸில். ஸோ காய்ஸ் அடுத்து பார்ப்ளூ ஃபிஷர் இன்டூ ப்ளூ ஃபிஷர். ஸோ இந்த பேர் எக்லே பண்ணிச்சு, ஆனால் கரு வைக்கல, அதனால் மாற்றிட்டேன். ஸோ இது நம்ம ஸ்லிப் பண்ணது. இந்த பார்ப்ளூ வந்து முதல்ல யூவிங் கூட கிடந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்லிப் பண்ணி வேறு இது கூட மாற்றிருக்கோம். பார்ப்ளூ யூவிங் கூட பேராக இருக்கும்போது அது எக் கரு மட்டும்தான் வச்சிச்சு, எந்த எக்குமே பொறிக்கல, அதனால் நம்ம பேரை ஸ்லிப் பண்ணோம். ஸோ இங்கே வந்து கரு வைக்கலை எக். ஸோ அது ஃபர்ஸ்ட் இதனால மேபி வைக்காமல் இருந்திருக்கும். ஸோ அடுத்து இது பார்க்கலாம். காய்ஸ் அப்போ இது யூவிங் ஃபீமேல் இன்டூ மேல் இது பைடு. ஸோ இதுவும் இன்னும் எக்லே பண்ணல. ஸோ நெஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஆனால் ஓரளவு பாண்டிங்காக இருக்குது. தெரில எப்படி எக்லே பண்ணும் என்னென்னு, இதுவும் எந்த ஐடியாவுமே இல்லை. நெஸ்டிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து லூட்ன ஃபிச்சர் ஃபீமேல் இன்டு ஸ்பிளிட் மேலு. ஸோ இதுவும் 4 egg பண்ணிச்சு. ஸோ நமக்கு முன்னாடியெல்லாம் பழைய கிளச்சிலலாம் நல்ல சிக்ஸ் தந்த பேரை தான். ஆனால் இந்த தடவை இதுவும் ஒரே ஒரு சிக்கை தான் பொறிக்க வச்சிச்சு. ஸோ அந்த ஒரே ஒரு லூட்னா ஃபிஷர் சிக்கு தான், மீதி எக்ஸை வந்து எனக்காக வச்சுருக்கு. ஸோ இந்த எக் எதுவுமே பொறிக்கலை. ஆனால் இந்த எக்லேயும் கரு இருக்குது, எல்லாமே க்ரோ ஆன அந்த ஒரு இது பார்த்தேன் நான் எல்லா சிக்கிலே எல்லா எக்லேயுமே. ஆனால் எக் பொறிக்கலை. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். காய்ஸ் இது ஒரு மார்பிள் பீச்சு. ஸோ இந்த பேரை கேஜியில் கொண்டு போட்டேன், இன்னும் அவங்க செட்டே ஆகலை பாக்ஸுக்கெல்லாம். ஸோ அப்படியே இருக்குது, எக் லே பண்ணல இந்த பேரும். ஸோ காய்ஸ் இது அடுத்த பேர். ஸோ இதுவும் நமக்கு முன்னாடி நல்ல ரிசல்ட் தந்த பேர் தான். நான் இந்த தடவை இதில் உள்ள எக்கும் பொறிக்கலை, நான் எக் எடுத்துட்டேன், கருவே வைக்கலை இந்த தடவை உள்ள எக். ஸோ அதனால் எக் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த தடவை. காய்ஸ் அடுத்து க்ரீன் மாஸ்க் இன்டூ க்ரீன் மாஸ்க் பேர். இந்த பேரை 4 egg லே பண்ணிச்சு, ஆனால் ஒரே ஒரு சிக்கு தான் பொறிச்சுது, மீதி சிக்கு மீதி எக் எதுவுமே பொறிக்கலை. ஸோ அந்த ஒரே ஒரு சிக்கு அழகாக எலும்பு உட்காந்துருக்கு. ஸோ இந்த சிக்கு எல்லாத்தையுமே ரிங் போடுறதுக்கு மிஸ் ஆயிடுச்சு, ஓட முடியுமான்னு தெரியல, எவ்வளோ வளர்ந்துருச்சு அதனால் ரிங் போட முடியுமே தெரியல. மீதி 4 eggமே சும்மா தான் இருக்குது, அதை எடுத்துடலாம்.
அடுத்து இந்த பார்ப்ளூ பைடு இன்டு பார்ப்ளூ மாஸ்க் பேரு. ஸோ மாஸ்க் பைடு பார்ப்ளூ பேரு. ஸோ இதுலேயும் இந்த தடவை எக்கில் எப்படிச்சானா ஒரே ஒரு எக்கில் தான் கரு இருக்குது, வேறு எதுலேயுமே கரு இல்லை. ஸோ அது இன்னும் பொரிக்கிறதுக்கு நாள் ஆகலை. ஸோ இது ஒரு மாற்றி வச்ச எக்கு, ஸோ அதுவும் பொரிக்காது தான் நினைக்கிறேன். அது ஒன்று ட்ரை ஆயிடுச்சு கொஞ்சம். ஸோ இதில் மீதி எல்லாமே இதோட எக்கு தான், ஆனால் அதில் ஒரே ஒரு எக்கில் தான் கரு இருக்குது, வேறு எதுலேயுமே கரு இல்லை. அடுத்து அல்பினோ இன்டூ டிசி பார்ப்ளூ பேரு. ஸோ இந்த பேரில் நான் முன்னாடி ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். ஸோ இதுலேருந்து எனக்கு ரெட்டை சிக்கு வந்துச்சுன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ண ரெட்டை சிக்கு இதில் வந்துச்சு, ஆனால் அந்த சிக்கு சர்வை ஆகலான்னு போட்டுருந்துருப்பேன். ஸோ இந்த தடவை இதில் நாலு எக்கு, ஆனால் ரெண்டு எக்கு பொரிச்சிச்சு, வேறு ரெண்டு பொரிக்கலை, வேறு ரெண்டு எக்கு அந்த இருக்குது, ஆனால் அதுவும் கரு வச்சிச்சு ஆனால் பொரிக்கலை. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சிக்கு வந்து பிளாக் ஐ தான், ஆனால் செகண்ட் சிக்கு ரெட்டை. ஸோ ரெட் ஐ சிக்கு இந்த பேர்லேருந்து வந்து விட்டது. ஸோ அதை இந்த தடவை காட்டணும்னு நினச்சேன் எல்லாருக்கும். ஸோ இதில் ஸோ ப்ளூ சீரீஸ் ரெட் ஐ. ஸோ அல்வினோ இருக்கலாம், இல்லை கிரிமினோவாகவும் இருக்கலாம். ஸோ எதுவாகனாலும் இருக்கலாம். ஐரிங்கில் உள்ள கிரிமினோனா பார்ப்ளூ ஐயனோ. ஸோ அதை தான் கிரிமினோன்னு சொன்னேன். ஸோ அதுவாக எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இது போன தடவை வந்த மாதிரியே டிசி பார்ப்ளூ தான் நினைக்கிறேன். அது அல்வினோவாக வருதா என்னவா வருதுன்னு தெரியல. ஹாய் சார், அது அல்பினோ மேல் இன்டு ஆஃப்லைன் ஃபீமேல். ஸோ இதுவும் நாலு எக்லேயே பண்ணிச்சு, எல்லாத்துலேயுமே கருந்துச்சு, ஆனால் ஒரே ஒரு சிக்கு தான் பொரிச்சுது. ஸோ சிக்கு பார்க்கலாம். ஸோ இந்த சிக்கு ரொம்ப எல்லோயிஷாக வருது, ஆனால் என்ன தான் வரும்னு தெரியல. பார்ப்போம், ஃபுல்லாக இப்போ தான் சொல்லந்தப்புறம் தான் தெரியும். ஸோ ஹாய்ஸ், அப்போ அவ்வளோதான் ஆஃப்ரிக்கன். ஸோ காக்கடையில் இப்போ தான் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை அடுத்த இதில் போடுறேன். இப்போ தான் எல்லாத்தையுமே பாக்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன் போன கிளச்சுக்கு அப்புறம். ஸோ காய்ஸ், அப்போது மார்ச் அப்டேட் அவ்வளோதான். ஸோ நிறைய சிக்ஸ் பொரிக்கலை, நிறைய எக்கு கரு வைக்கலை. ஸோ இந்த மாதிரி பட்ட கம்ப்ளைண்ட் சம்மர் டைமில் வரும், அதனால தான் நிறைய பேர் சம்மர் கிளச் விட மாட்டாங்க. ஸோ இது முன்னாடி நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதிர்பார்த்தது தான் எனக்கு. ஸோ இங்கே மாற்றினப்புறம் ஒரு வேலை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இல்லை, அதே மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதனால தான் சின்ன ஒரு ட்ரையலில் நிற மாதிரி பண்ணி பார்க்கலான்னு இந்த சம்மர் கிளச் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இனிமேல் சம்மரில் நம்ம ரெஸ்ட் விட்றது தான் நல்லது. அப்போது காக்டெயில்ஸுக்கு இப்போ தான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு காக்டெயில்ஸில் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ ரொம்ப கம்மியான சிக்ஸ் தான், ஒன் ஆர் டூ சிக்ஸ் தான் பிரிச்சிருக்கு. இனி எல்லா சிக்ஸுமே ஏதாவது ஒன் ஆர் டூ பாக்ஸில் மாற்றிட்டு மீதி எல்லா பாக்ஸையும் ரிமூவ் பண்ண போகிறேன். அவகாஷ் இந்த வீடியோ இதோட வேண்டப் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.